தமிழ்நாட்டில் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை விட அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் நாலு மணி காட்சிகள் வந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் நாலு மணி காட்சி லியோவில் பார்க்க போகிறது இல்லை அப்படின்றது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம எல்லோரும், அதாவது விஜய் சார் ஃபேன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லோரும் போயிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் எல்லோரும் போய் ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாலு மணி காட்சிக்கு வந்து நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து, அதாவது கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாலு மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு உத்தரவிட முடியாது, அதை வந்துட்டு எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போது இதை தாண்டி ஓகே, ஒம்பது மணி ஷோ அதுதான் வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒம்பது மணி ஷோவுக்கு பதிலாக ஏழு மணி காட்சிகளாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது அனுமதி வழங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு கோர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு அதுக்கான உத்தரவு தர முடியாது, நீங்கள் அரசுகிட்ட போய் மனு வந்து கொடுங்க, அவங்க வந்துட்டு பரிசீலித்து, அதை பரிசீலிக்க மட்டும்தான் எங்களால் வந்துட்டு உத்தரவு தர முடியும், பரிசீலிச்சுட்டு உங்களோட விருப்பமும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகெயின் ஏழு மணி காட்சிகள் கிடைக்குமான்றது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆல்ரெடி நாலு மணி காட்சிகள் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஏழு மணி காட்சிகளாவது கொடுத்தா ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருப்பாங்கன்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் ஒரு ஒம்பது மணி காட்சிகளை தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் யாருனா நம்மளோட விஜய் சார். ஸோ விஜய் சாரை பார்த்தா நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கும். விஜய் சாரோட படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எல்லோரும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக இந்த மூவி இருக்கும்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் வந்து காத்துக்கிட்டுருக்கோம். இப்போ கன்னட சினிமாவில் வந்துட்டு ஒரு கேஜிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஒரு பாகுபலி, இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் பேன் இண்டியா ஃபிலிம் பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்கிறோமே தவிர, பேன் இண்டியா ஃபிலிம் இன்னும் கம்ப்ளீட்டாக இன்னும் வரலை அப்படின்றது தான். கம்ப்ளீட் மீன்ஸ் ஒரு 100%க்கு 100%, ஒரு 90%லாம் நிறைய மூவிகள்லாம் வந்து வந்திருக்கு, பட் 100%ஜாக இன்னும் வரல. ஸோ அதை வந்து லியோ தான் வந்து கொடுக்கும் அப்படி சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு நாலு மணி காட்சிகளோ ஒரு ஏழு மணி காட்சிகளோ வந்து ரத்து செய்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரீசனை தாண்டி இப்போ ஒரு கேரளாவில் இருக்கிறவங்களோ இல்லை வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோ அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களோ இந்த நாலு மணி காட்சிகள் பார்க்க போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அதை விஜய் சார் ஃபேன்ஸ் வந்துட்டு அதை பார்க்கலன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.